செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்த காய்கறிகளை தோட்டக்கலைத்துறையினர் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் காட்டாங்குளத்தூர் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளால் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தோட்டக்கலைத்துறையினரால் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகின்றன நாள்தோறும் நூறு ரூபாய்க்கு பத்து வகையான காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு பதினைந்து வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன இடைத்தரகர்கள் இல்லாததால் மக்களுக்கு மலிவு விலையில் காய்கறிகள் பழங்கள் கிடைக்கின்றன இதுவரை முப்பத்தாறாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு டன் காய்கறிகள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த காய்கறிகள் சென்னை கேரளா கர்நாடகாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சென்னையில் இ தோட்டம் செயல்பாட்டின்படி மக்கள் ஆன்லைனில் பதிவு செய்தால் அடுத்த நாள் அவர்களுக்கு காய்கறி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர்